ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே பொன்னியுமே வந்து வெளியில் துணிக்காய் போட்டுட்ருக்காங்க. அப்போ உஷாவுமே வந்து நீங்களாம் துணிக்காய் போடாத, அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ உள்ளே போன உடனே கரெக்டாக வந்து ஜெயாவுமே வந்து பொன்னியை பார்த்து, எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன், உன்னை நான் துணியை தானே காய போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட பொன்னியுமே வந்து, இல்லை உஷா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் நீ அவ தலையில் கட்டிட்டு இருக்கியா, நான் உனக்கு ஒரு வேலை சொல்லணும்னா அதை நீ தான் செய்யணும் போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொன்னியை வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வெளியில் வந்த பொன்னியுமே அந்த துணியை மறுபடியும் எடுத்து காய போட்டு இருக்கும்போது உஷா திடீர்னு வந்து தலை சுற்றி மயக்கம் போடுற மாதிரி கீழே விழ போகிறாங்க. அதை பார்த்த பொண்ணுமே ரொம்ப பதறி போயிட்டு டக்குன்னு போயிட்டு உஷாவை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களும் வந்து உஷா மயக்கம் போட்டதை பார்த்துட்டு அவங்கள எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இருந்தாலுமே வந்து உஷா எந்திக்காததுனால அவங்கள எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போய் சோபாவில் படுக்க வைக்கிறாங்க. சோபாவில் படுக்க வச்சுட்டு என்னாச்சுன்னு தெரியல, எதுக்காக உஷா மயங்கிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அங்கே கரெக்டாக பொன்னி வீட்டுக்கு காய் விற்க வந்த அந்த பாட்டியுமே வந்து, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து எங்கள் மருமக மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இதை கேட்டவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் கை வைத்தியம் தெரியும், என்ன பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியுமே உஷா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. கையை பிடிச்சி பார்த்த உடனே அவங்களையும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவலையே படாதீங்க, இனிமேல் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாரிசு வரப்போகுது. சொல்லப்போனால் இப்போ உங்களோட மருமகன் வந்து கர்ப்பமாக இருக்கா, அவரோட கையில் ரெட்டனா அடி துடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஜெயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து உஷாக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்திக்கும் பொண்ணுக்கும் பயங்கரமான ஷாக். சொல்லப்போனால் இவங்க இவ்வளோ நாளாக பண்ண வேண்டுதலுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பரிசு கிடச்சிருச்சு, கடவுள் கூடிய சீக்கிரத்தில் உஷாக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சண்முகக்குமே வந்து கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துடுது. பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து பொண்ணு கொடுத்த மருந்துனால இப்படி நல்லதாயிடுச்சு, அவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உஷாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே சுற்றி இருந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் மயக்கம் போட்டு விழுந்துருக்கேன், எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. ஆனால் இதை பார்த்த மூர்த்தி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு, எல்லூசு நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டவுடனே உஷாக்கு பயங்கரமாக அழுகையே வந்துடுது. ஒரு வழியாக நான் கர்ப்பமாயிட்டான் சொல்லப்போனால் நம்மளோட ரொம்ப நாள் கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியை கட்டி பிடிச்சிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மூர்த்தியுமே கவலைப்படாத, நம்ம மனசுக்கு நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக வந்து உஷாவோட கண்ணை துடைச்ச ஜெயாவுமே வந்து, இதுக்கு மேலே நீ அழக்கூடாதுமா, இதுக்கு மேலே நீ சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் உன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே தான் வந்து ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்காரு, அந்த நல்ல விஷயத்தை இனிமேல் வந்து நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கூட நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக பொண்ணியுமே வந்து உஷா கிட்ட போயிட்டு, அக்கா உங்களுக்கு இனிமேல் என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா, நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் சமைச்சு தரேன், உங்களுக்கு வாய் ஒரு மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட ஆசையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உஷா கிட்ட ரொம்ப ஆர்வமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உஷாவுமே வந்து, அப்பா கிடச்சிதரா சான்ஸு, இனிமேல் இந்த வீட்டில் நமக்கு என்ன வேணுமோ அதை ஆசைப்பட்டதெல்லாம் கேட்கலாம், இந்த பொண்ணி நமக்கு செஞ்சு தருவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிக்கிட்ட ஒரு பயங்கரமான லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற சண்முகமே வந்து, ஆரம்பிச்சிட்டாளா, எப்பவும் போல பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் மூர்த்தியும் சுந்தரும் வந்து, என்னாச்சு இந்த உஷாக்கு, இந்தமாதிரி கர்ப்பமாயிட்டான்னு சொன்னவனு இவ்வளோ பொருள் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதை சாப்பிட்டு ஒரு வழியாக வயிறு பெருசாயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உஷாக்கு மயக்க வர்ற மாதிரி வருது. இதை பார்த்த ஜெயாவுமே வந்து, சில டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி உஷாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, அங்கே கொண்டு போய் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது குழந்தை அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தையும் உஷாவையும் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பொண்ணையுமே வந்து, அக்கா நீங்கள் வாங்கக்கா, நீங்கள் சொன்ன எல்லா பொருளுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்தவொடனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிச்சனுக்கு போய் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் உஷாவுமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட சேர்ந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இவ்வளோ நாள் கழிச்சு குழந்தை உருவாயிருக்கு, எப்படி உருவாச்சு, இதுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உஷாக்கு இது எதுவுமே தெரியாததுனால அவங்களுமே வந்து, இல்லை மேடம் நான் எந்த மருந்துமே சாப்பிடல, எனக்கு அதுவாகவே தான் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சண்முகம் வந்து, பேசாமல் ஏதாவது உண்மையை சொல்லிடலாமா, பொண்ணு கொடுத்த மருந்தினால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் மீது மருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சார் நீங்கள் வந்து ஏதாவது மருந்து சாப்பிட்டு இந்தமாதிரி வந்து கர்ப்பமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பு சத்து பெறதுக்கும் நாங்கள் சத்து மாத்திரை கொடுப்போம், ஒரு சில மருந்துகளுக்கு இந்த மாதிரியான சத்து மாத்திரைகள் செட் ஆகாது, நாங்கள் அதை மாற்றி கொடுக்கணும், தயவு செஞ்சு ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து உஷாவுமே வந்து, அப்படிலாம் நல்லா ஒன்றுமே சாப்பிடவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் சண்முகமே வந்து, இல்லை ஒரு மருந்து நான் வந்து ஜெயாக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மருந்து பேப்பர் எடுத்து கரெக்டாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த மருந்தில் என்னென்ன பொருள்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த உஷாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது இந்த மருந்து நான் சாப்பிட்டேனா, இந்த மருந்து நான் எப்படி சாப்பிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் டாக்டருமே அந்த மருந்தை செக் பண்ணி பார்த்துட்டு, சூப்பருங்க, இந்த மருந்து யார் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா? சொல்லப்போனால் இது வந்து பாரம்பரிய முறையில் ரெடி பண்ணுற நாட்டு மருந்துங்க, இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தில் இருக்க நல்ல விஷயம் எப்படின்னா, எந்த விதமான மாத்திரைகளையும் இந்த மருந்து வந்து ஏற்றுக்கும். சொல்லப்போனால் வந்து இப்போ இருக்கிற இங்கிலீஷ் மருத்துவத்துக்கும் இது வந்து ஒத்துப்போகிற மாதிரி மருந்து. இந்த மருந்து உங்களுக்கு யார் செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் டாக்டரும் வந்து, இல்லை எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்து இப்போ ரெகுலராக நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அந்த டாக்டருமே ஒரு பர்சன் கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல், சூப்பருங்க, பரவாயில்ல, இந்த மருந்து நீங்கள் தரமான முறையில் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து உஷாக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் நான் எழுதி கொடுக்குறேன், அதை கரெக்டாக வந்து டைமிங் மீறாமல் கரெக்டாக ரெகுலராக சாப்பிட்டு வாங்க, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காது, குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த தேவையான மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கின சண்முகமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோட, சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உஷாவும் சண்முகம் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோன்னு உஷாக்கு பயங்கரமான டென்ஷன். உடனே யார் முதல்ல இந்த மருந்து கொடுத்தா, என்ன பொண்ணு கொடுத்தாலா, அந்த பொண்ணு கொடுத்த மருந்தை தான் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட சண்முகமும் வந்து, ஆமாம், பொண்ணு தான் இந்த மருந்து கொடுத்தா, சொல்ல போனால் பொண்ணு கொடுத்த மருந்து சாப்பிட்டு தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை நினச்சி நீ பெருமைப்படு, தேவையில்லாமல் பொண்ணு இந்த மாதிரி திட்டிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, மறுபடியும் உஷா வந்து பொண்ணியை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, அவெல்லாம் ஒரு ஆள், அவள் கொடுத்த மருந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்குலாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே சண்முகமே டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு முதல்ல அறிவு இருக்கா உஷா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வர்றதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு செஞ்சு கொடுத்த மருந்தினால தான் இன்றைக்கி வந்து நீ இந்த கர்ப்பமாக இருக்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை, அந்த பொண்ணி தான், பொண்ணு கையால் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டா உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உஷாவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறத பார்த்த சண்முகமே வந்து, சரி விடு விடு, இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம மைண்டை வந்து நீ ரிலாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உஷாவுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது கரெக்டாக பொண்ணி வந்து பயங்கரமாக அங்க பிரதர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டு உஷாவுமே வந்து, இன்னும் இந்த பொண்ணு இங்கே வந்து இப்படி வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்காள், எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சண்முகமே அதை புரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பாக வந்து இது உஷாக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நம்ம இப்போ அவள் கண்ணில் பட வேண்டாம், அமைதியாக ஓரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தெரியாமல் அவங்களுமே வந்து தனியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொண்ணியுமே அந்த பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டோடு எழுந்திரிச்சு அந்த பூசாரிக்கிட்ட போய் ரொம்ப வந்து பூஜையெல்லாம் பண்ணி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பூசாரியுமே வந்து, யாருக்காகம்மா இந்த மாதிரி இவ்வளோ நீ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை எங்கள் அக்காக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அக்கா உஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து குழந்தை உண்டாயிருக்கு, அதுக்காக தான் நான் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொன்னே அந்த பூசாரியுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, பரவாயில்லமா அவன் சொந்த அக்காவாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னோட சொந்த அக்கா மாதிரி தான் அவங்க, ஆனால் என்னோட சொந்த அக்கா கிடையாது, பட் இருந்தாலுமே எனக்கு அவங்க ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், அவங்களுக்காக தான் நான் வந்து அந்த வேண்டுதலே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உஷாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பொண்ணு தனக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சிட்ருக்காள் தனக்கு தெரியாமலே, ஆனால் இவ்வளோ நாளும் நான் பொண்ணு எந்த அளவுக்கு நான் கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளை பற்றி நான் வந்து எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவளோட மனசில் என்னை ஒரு அக்காவாக வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதுக்கப்புறம் பொண்ணியுமே வந்து உஷா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுமே அங்கேருந்து கரெக்டாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. மறுபடியுமே வந்து உஷாவும் சண்முகமும், சரி வா இப்போ நம்ம போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் உஷாவை கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருமே வந்து உஷா பேரில் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒரு அர்ச்சனை கொடுக்குறாரு. அந்த அர்ச்சனை வாங்குற அந்த பூசாரியுமே வந்து, உஷாவா இப்போ தான் அந்த பொண்ணு உங்கள் பேரில் தான் அர்ச்சனை பண்ணிட்டு போச்சு, நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் சண்முகம், ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, பரவாயில்லம்மா அந்த பொண்ணு எவ்வளோ பரிகாரம் தினமும் பண்ணிகிட்டு இருக்கு, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 3-4 மாதமாக அந்த பொண்ணு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்காக, உங்களுக்கு சீக்கிரம் கர்ப்பமாகணும், உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த மாதிரி பொண்ணியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற உஷாவுமே வந்து எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்முகமே, சரிம்மா நம்ம இப்போ எதாவது ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்போ உஷாவுமே, இல்லைங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சண்முகமே வந்து, சரி அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உஷாவை டேரெக்டாக வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே பொண்ணியுமே, அக்கா நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே சமைச்சிட்டேங்க்கா, நீங்கள் சொல்லுங்கள் வந்து சாப்பிட்லாங்க்கா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் உஷாவுமே வந்து பொண்ணியை பார்த்துட்டு, இல்லை பொண்ணு எனக்கு இப்போ வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிக்கா நீங்கள் ரூமுக்கு போங்கக்கா, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே உஷா அவங்களோட ரூமுக்குள்ள வந்தவொடனே பயங்கரமான சாக்கு சொல்ல போனால், அவங்களோட ரூமை பக்காவாக ரெடி பண்ணி இந்தமாரி உஷாக்கான எல்லா பொருளையுமே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி பக்கமாகவே எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து பொண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு உஷாவோட கண்ணில் லைட்டாக தண்ணியே வந்துடுது. இருந்தாலுமே அதை வெளியில் யார்கிட்டையும் காட்டிக்காமல் அவங்களையுமே வந்து தன்னோட மனசுக்குள்ளே வச்சுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அந்த நேரம் மறுபடியுமே பொண்ணி வந்துட்டு, அக்கா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு மன்னிச்சுக்கோங்கக்கா, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயர்டாக இருக்கும், தயவுசெஞ்சு இந்த ஜூஸை மட்டுமாவது குடிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை கொடுக்குறாங்க. ஜூஸை வாங்கி கரெக்டாக வந்து உஷாவுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு, அக்கா ஜூஸை குடிச்சிட்டிங்களா, இன்னும் கொஞ்சோண்டு சாப்பாடு உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், நான் உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உஷாக்குமே, சரி பொண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எழுந்திரிச்சு கரெக்டாக அந்த டைனிங் டேபிளுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக இந்த மாதிரி உஷா சொன்ன எல்லா பொருளையுமே பொண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்
ஷாக்காகிறாங்க. உஷாவுமே வந்து நான் விளையாட்டு போக்கில் எனக்கு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காக கேட்ட பொருளை இவ ஒரே நாளில் ரெடி பண்ணி வச்சிருக்காளே, அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி தன்னோட உடம்பை வருத்தி தனக்காக எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை பார்த்து நினச்சி உஷா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பொண்ணியுமே வந்து அக்கா ஏதாவது காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் உஷா பக்கத்தில் வராங்க. அப்போ இதை பார்த்த ஜெயாமே வந்து உனக்கு வேறு வேலையே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் நீ அள வச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை மறுபடியும் திட்ட வராங்க. ஆனால் இந்த பக்கம் உஷாவுமே வந்து பொண்ணியை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு இதுக்கு மேலே என் தங்கச்சி யாருமே திட்டக்கூடாது, சொல்லப்போனால் நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே என்னோடய தங்கச்சி தான், இனிமேல் வந்து பொண்ணி யாராவது திட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள நான் ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவே எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பொண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சண்முகமாக புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு மேலே உஷாவும் பொண்ணியும் வந்து கண்டிப்பாக ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு அவரோட மனசில் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் உஷாவுமே அழுதுகிட்டு பொண்ணி நான் உன்னை எத்தனை டைம் நான் உன்னை அவமானப்படுத்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை எவ்வளோ நான் வேலை வாங்கியிருக்கேன், ஏன் எதுக்காக இந்த மாதிரி வந்து எனக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அக்கா ஏங்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் கிடையாதுக்கா, நீங்கள் என்னோட அக்கா உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியுமே சொல்கிறாங்க. மறுபடியுமே பொண்ணியை பார்த்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ் பொண்ணி, எனக்காக இதை வேறு யாராவது இருந்திருந்தாங்களா கூட எனக்கு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ எனக்காக இவ்வளோ நீ வந்து எஃபர்ட் போட்டு நீ எனக்காக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசளவில் உருகி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சக்தியுமே வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் உஷாவுமே வந்து பொண்ணியோட மனசை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சேன், அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பொண்ணி உஷாவையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் மூணு பேரை மட்டும் தவிர, ஏன் அப்படின்னா கரெக்டாக வந்து மூர்த்தி, சுந்தர், அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி இவங்க மூணு பேருமே வந்து பொண்ணி மேலே பயங்கர கோபத்தில் இவ எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியுமே பாரு இந்த வீட்டில் ஒரு நல்ல பேர் பண்ணி இவ மறுபடியுமே உஷா கூட ஒன்று சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே வந்து தேவையில்லாமல் பொண்ணி மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தமாதிரி வந்து பொண்ணியால் தான் தனக்கு அவமானம் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பொண்ணி மேலே ரொம்ப அகெயின்ஸ்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரோட நம்பிக்கையுமே உடைக்கிற மாதிரி உஷா இதுக்கப்புறம் பொண்ணியோட அக்கா அப்படிங்கிறத அவங்களே தங்க வாயால் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே பொண்ணிக்கு வரப்போகிற எல்லா ஆபத்துலேருந்து அவங்களே காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளே நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் பொண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட ஆளுங்க இந்த வீட்டில் அதிகமாகிட்டே போகிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொன்னியின் சக்தியும் எக்காரந்து கொண்டு யாரும் பிரிக்க முடியாது. கூடிய சீக்கிரத்தில் பொன்னியோட லைஃபும் சக்தியோட லைஃபும் இனிமேல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ கைஸ் இன்னொரு வேறலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.